ஜிமிக்கு கம்மல் பிரியாவாரியோட ஐ விங்கிங் வீடியோஸை தொடர்ந்து நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் ரீசண்ட்டாக ட்ரெண்டான ஒரு வீடியோ தான் ரஸ்புட்டின் சேலஞ்ச் இந்த ரஸ்புட்டின் சேலஞ்ச் என்ன இது எப்படி வந்துச்சு இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குறேன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான நவீன்கே ரசாக் அண்ட் ஜானகி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து அவங்களோட மெடிக்கல் காலேஜ் காரிடார்ஸில் வந்து ரஸ்புட்டின் சேலஞ்சுங்கிற இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதை சோஷியல் மீடியாக்கில் பதிவேற்றம் பண்ணினாங்க இது இந்த வீடியோக்கு எதிராக ரெண்டு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க முதல் எதிர்ப்பு வந்து இப்படி இன்னொரு நோபல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இப்படி மெடிக்கல் காலேஜ் காரிடாரில் இப்படி டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கிறதாகவும் நவீன் கே ரஜாக்குன்றவர் ஒரு முஸ்லீம்ன்ற ஒரு காரணத்தினால ஜிகாதி லவ் அப்படிங்கிற மதச்சார்பான வண்ணம் பூசவும் ட்ரை பண்ணாங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கேரளாவை சேர்ந்த பல்வேறு கா காலேஜஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதை நெட்டில் பதிவேற்றம் பண்ண ஆரம்பித்தாங்க நைன்டீன் செவன்டீஸ் அண்ட் எயிட்டீஸில் யூஎஸ் யூகே கெனடா ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்த இந்த பாட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் டியூன் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து ஜமைக்காவை சேர்ந்த சிங்கர்ஸ்னால் ஒரு ஜெர்மன் பேண்டில் ஏஷியன் காஸ்டியூம்ஸ் போட்டு இந்த பாட்டை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க உலகளவில் ரொம்ப பாப்புலரான இந்த பாட்டில் நிக்கோலஸ் டூ அப்படிங்கிற ஒரு ரஷ்யரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இவர் வந்து பெண்களால் பெரும்பகுதி விரும்பப்பட்டதாகவும் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் சாணக்கியனாகவும் பார்க்கப்பட்டார் அவரோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாத அவரோட எதிரிகள் அவருக்கு விஷம் வச்சதோட மட்டுமில்லாமல் அவரை துப்பாக்கியால் சுட்டும் அவர் இறந்துட்டதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு உலகளவில் பிற எல்லாராலும் பாராட்டப்பட்ட கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு மதச்சார்புடைய வண்ணம் பூசினதை வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஏற்றுக்க முடியலை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் நிறைய பல்வேறுபட்ட காலேஜஸ்ல இருந்தும் எல்லாருமே ரீல்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அதை சோசியல் மீடியாக்கள்ல பதிவேற்றம் பண்ணி இதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கினாங்க இஃப் யுவர் எய்ம் இஸ் டு ஹேட் அவர்ஸ் இஸ் டு ரெசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோட்டோட ரெசிஸ்ட் ஹேட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட சோசியல் மீடியாக்களில் ரொம்ப பாப்புலராக இருந்த இந்த இந்த வாசகங்கள் வந்து அனைவராலுமே ரொம்ப விரும்பப்பட்டது இதுக்கு எக்ஸாக்ட் தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெறுப்பது உங்கள் நோக்கமனில் அதை எதிர்ப்பதே எங்களின் பதிலடி அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு இதே சமயத்துல ரெண்டு தலித் மாணவர்கள் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில கொல்லப்பட்டதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக வந்து ஐ ஸ்டாண்ட் வித் திருமா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கோட தமிழ்நாட்டில் ட்ரெண்டான ஒரு விஷயமும் இப்போ நடந்துச்சு இன்டர்நெட் வந்து சோசியல் மீடியாக்கள்ல பாப்புலராக இருந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த ஐஸ் பேக்கெட் சேலஞ்சிலருந்து இப்போ ரீசண்ட்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த ரஸ்புட்டின் சேலஞ்ச் வரையும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பதிவிடுறதுக்கு இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்து பெரும்பகுதி அவங்களுக்கு வழிவகை செய்யுது